So now we see question number 17. But 11th standard general math part. The demand and the cost function. We are given demand function and the cost function. We have to find the level of output. The output is x. We have to find the value of x and the price. Price means P. And which the profit is maximum. If maximum profit is go, then the output is what output is what sale is what price is what sale is what sale is what sale. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ரெவென்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ரெவென்யூங்கிற ஃபார்முலா என்ன, பி இன்ட்டு எக்ஸ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். அடுத்து வந்து மார்ஜினல் இல்லையா, அதோட ரெவென்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தென் மார்ஜினல் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி மார்ஜினல் வந்துன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், டிஆர் பை டிஎக்ஸ். இதுக்கு வந்து காஸ்ட்டுக்கு டிசி பை டிஎக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு, ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி அப்படின்னு போட்டு வி ஆர் ஃபைண்டிங் த எக்ஸ் வேல்யூ அண்ட் த வேல்யூ ஆஃப் பி. அப்போ நம்ம இதுல இருந்து பி அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த பிளஸ் 13 ரூபாய்க்கு வந்தா மைனஸ் 20 ரூபாய் வரப்போ பிளஸ் ஆயிரும். இது வந்து அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை 30. அப்போ நமக்கு ரெவென்யூ ஃபார்முலா என்ன, ஆர் ஈக்குவல் டு பி எக்ஸ். ஸோ 6000 மைனஸ் எக்ஸ் பை 30 இதில் எக்ஸ். ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம். வேணா உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா 6000 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 30 இது வந்து நமக்கு ரெவென்யூ. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மார்ஜினல் ரெவென்யூ வந்து கண்டுபிடிக்கணும். மார்ஜினல் ரெவென்யூனாவே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எம்ஆர் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரெவென்யூ, தட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் திஸ் ஒன் 6000 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் பை 30 இதுலே. அப்போ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இது ஈக்குவல் டு 6000 எக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் 1 எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x. இந்த பை 30 வழக்கம் போல இருக்கும், இது கான்ஸ்டன்ட்டு ஜீரோ அப்படின்னா போட்டிருக்காரு. ஏன்னா அது வந்து டிவிஷன்லேயோ அல்லது மல்டிப்ளிகேஷன்லேயோ இருக்கிறப்போ அது ஆட்டிடியூட் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எம்ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது யூ ஆர் கிவன் சி, சி வந்து 72,000 தென் 60x. அப்போ மார்ஜினல் காஸ்ட் எம்சி கண்டுபிடிக்கணும். மார்ஜினல் அப்படின்னாவே இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் திஸ் 72,000 இங்கே 60x. இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கிறப்போ இதுக்கு என்ன வரும், ஜீரோவா, கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோ, எக்ஸ் பிகம்ஸ் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு இருக்கிறோம். தென் ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா அந்த எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ தட் ஹியர் ப்ராஃபிட் மேக்ஸிமம். அப்போ நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி. இங்கே எம்சி வந்து 60, எம்ஆர் அடிச்சுக்கணும். எம்ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், திஸ் மைனஸ் 2x பை 30 ஈக்குவல் டு 60. ஸோ 1800 இங்கே என்ன வரும், 6000 மைனஸ் 2x. ஸோ 6000 மைனஸ் 1800 இந்த இடத்துல என்ன வரும், 2x வரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல 1800, இங்கே 2, இங்கே 5, 4200. ஸோ 2x ஈக்குவல் டு 4200. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1200. இந்த எக்ஸுங்கிறது என்னது, அவுட்புட்டு எவ்வளோ வந்து சேலாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எக்ஸுக்கு நம்ம எதில் சப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்தது, கொஸ்டின் என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 6000 மைனஸ் 3p ஆர் 2p.
6000 minus 33. So 33 look here. This is only x value. Inge 1000 plus and there. Inge 6000 minus 33. So my x only p in the port is in the middle. Adhiye substitute pannikalam. So 33 equals to inge 1200. Yeah. Appa inge enna varum? 6000 then 1200 is 8. Inge 48000 divide 30. So p equals to. Yeah. So this is cancel aayirum. Cancel pannikalam. 1 time 6 time 160. So when the price is 160 and the output is 1200, the level of profit is the maximum of entry. So when the price is 160 and the level of output 1200, we get the maximum profit.